அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ வணிகவியல்ல சிக்ஸ்த் சாப்டர் பணச்சந்தை, அதுல இருக்க த்ரீ மார்க் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். இப்ப பணச்சந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு குறுகிய கால நிதிகளுக்கான சந்தை. ஓர் ஆண்டிற்கு மேற்படாத முதிர்ச்சி அடைந்த பத்திரங்களும் சொத்துக்கள் மட்டும்தான் இங்க கையாளுவாங்க. அதாச்சும் வாங்குறதோ விற்பனை செய்யறதோ செய்வாங்க. அதே மாதிரி இது வந்து நிதி சந்தையினுடைய ஒரு உட்பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கருவூல சீட்டுகள், வணிக ரசீது, வைப்பு சான்றிதழ், அரசு பத்திரங்கள்லாம் வந்து வெளியிடுவாங்க. இப்போ த்ரீ மார்க்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? இப்ப கருவூல ரசீது இதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுல வந்து யாரெல்லாம் இருப்பாங்க? வெளியிடுபவர் இதுல வந்து மேக்சிமம் அரசாங்கம் தான் வெளியிடுவாங்க இல்லைங்களா, ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது கருவூல ரசீதுக்கு. அடுத்து இது வந்து ஒரு நிதி ரசீது, பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரசீதா இருக்கணும். அப்புறம் நீர்மை தன்மையுடையதா இருக்கணும். நீர்மை தன்மைனா உடனடியா விற்று பணமாக்கக்கூடியதா இருக்கணும். இது வந்து ஒரு முக்கிய ஆதாரம், இது இருந்தாதான் மாத்திக்கொள்ள முடியும், விற்பனை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு முக்கிய ஆதாரமா இருக்கணும், பண மேலாண்மை செய்யக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து செகண்ட் வந்து, பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர், யாரெல்லாம் ஈடுபடுறாங்க இதுல அப்படின்னா, பல்வேறு நாடுகளின் அரசாங்கங்கள், பல்வேறு நாட்டுல இருக்க அரசாங்கங்கள்லாம் இதுல ஈடுபடுவாங்க. அப்புறம் மைய வங்கிகள், நம்ம நாட்டுல மட்டும் இல்ல பல்வேறு நாடுகள்ல இருக்க மைய வங்கி எல்லாம் வந்து இதுல ஈடுபடுவாங்க. அப்புறம் தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள், பிரைவேட் பேங்க், பப்ளிக் பேங்க் எல்லாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பரஸ்பர நிதி நிறுவனங்கள், பரஸ்பர நிதி நிறுவனங்கள் எஸ்பிஐ பேங்க், யூடிஐ இந்த மாதிரி வங்கிகளும் அப்புறம் பொது நிறுவனங்களும் இதுல இன்வால்வ் ஆவாங்க. அப்புறம் காப்பீட்டு நிறுவனங்கள், எல்ஐசி சொல்றேன் இல்லைங்களா, காப்பீட்டு நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அவங்களும் வந்து இதுல ஈடுபடுவாங்க. அப்புறம் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள், வங்கி தான் ஈடுபடணும் இல்ல, வங்கி அல்லாத நிதி இந்த ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, கடன் வழங்குவாங்கல்ல, அந்த நிதி நிறுவனங்கள் கூட இதுல ஈடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், கருவூல ரசீதின் வகைகளை விவரி. கருவூல ரசீதுனுடைய வகைகள், அது வந்து மூணு வகையா இருக்கு கருவூல ரசீது. 91 நாட்கள் கருவூல ரசீதுகள், 182 நாட்கள் கருவூல ரசீதுகள், 364 நாட்கள் கருவூல ரசீதுகள் அப்படி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 91 நாட்கள்னா அது குறைந்தபட்சம் ஒரு 3 மாசம் இல்லைங்களா, அடுத்து 182 நாட்கள்னா ஒரு 6 மாசம், 364 நாட்கள்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1 இயர் இல்லைங்களா. ஆக மொத்தத்துல இந்த கருவூல ரசீது வந்து 1 இயர்க்குள்ளதான் இருக்கும், அதுலயே டேட் கொடுத்துருவாங்க, எந்த டேட்ல எடுத்து போய் கொடுத்தா பணம் தருவாங்கன்ற டேட்டா மெச்சூரிட்டி டேட் கொடுத்துருவாங்க. நம்ம வாங்குறது ஒரு டேட்னா எப்ப எடுத்துட்டு போய் இதை கொடுக்கணும்ன்ற டேட்டும் கொடுத்துருவாங்க. அடுத்து வைப்பு சான்றிதழின் இயல்புகளை விவரி. இப்போ வைப்பு சான்றிதழ்னா எப்படி இருக்கணும், அதனுடைய இயல்பு என்ன? இப்ப கால வைப்புக்கான உரிமை ஆவணம், கால வைப்புனா நம்ம எவ்வளவு குறிப்பிட்ட காலத்துக்கு டெபாசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த டெபாசிட்டுக்கான ஒரு உரிமை ஆவணம். இப்ப நீ படிச்சிருக்க, ஒரு 10th பாஸ் பண்ணிருக்கனா ஒரு 10th சர்டிபிகேட் தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிளஸ் டூ முடிச்சிருக்கனா சர்டிபிகேட், அந்த மாதிரி நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவணம் கொடுப்பாங்க. இப்போ அது ஆவண வடிவுல இருக்கணும். அடுத்து பிணையமற்ற மாற்றுமுறை ஆவணங்கள், இத வந்து எந்த பிணையமும் இல்லாம மாத்திக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். இப்போ இன்னொருத்தருக்கு இதை நீங்க விற்பனை செய்வீங்க அப்படின்னாக்கா அந்த விட்டு பணமாக்கிக்கலாம், அதை வந்து அடமான மாதிரி வந்து இதை வச்சாலே போதும், இது கூட ஜுவல்ஸோ வேற பத்திரங்களோ வைக்க தேவையில்லை. இப்போ பிணையமற்ற ஒரு மாற்றுமுறை ஆவணமா இருக்கு. அடுத்து மேல் எழுதுதல் மூலம் எளிதில் மாற்றி வழங்கும் தன்மையுடையதா இருக்கணும். மேல் எழுதுதல்னா அந்த வைப்பு சான்றிதழ் மேல வந்து நம்ம என்ன செய்யணும், இத உங்களுக்கு யாருக்கு அதை கொடுக்க போறீங்களோ அவங்க பேர் எழுதி கொடுத்துட்டா எளிதில மாத்திக்கலாம். அடுத்து முக மதிப்பில் இருந்து வட்டத்தில் வெளியிடுதல், இப்ப
அது வந்து முக மதிப்புல இருக்கும். ஒரு ஷேரோட வேல்யூ இல்ல, அந்த வைப்பு சான்றிதழோட வேல்யூ வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து 990 ரூபான்னு கூட வட்டத்துல வெளியிடலாம், வெளியிடக்கூடியதா இருக்கணும். அடுத்து, சலுகை நாட்கள் இல்லாமல் குறிப்பிட்ட தேதியில் திரும்ப செலுத்தக்கூடியது. இப்ப வந்து 91 நாட்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ January 1st வாங்குறோம், March 31 வரைக்கும் எத்தனை தேதி ஆகுது, 90 நாட்கள் ஆயிடும், 91 நாட்கள் வந்துடும். அப்போ March 31 அதை கொடுக்கணும் அப்படின்னு டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்ல எடுத்துட்டு போயிட்டு அதை திரும்ப செலுத்திடணும். March 31 அப்புறம் ஒரு 3 நாட்கள் சலுகை நாட்கள்லாம் எடுத்துக்க கூடாது. நம்ம பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள்லாம் மாதிரி இதுல வந்து சலுகை நாட்கள்லாம் கிடையாது. எந்த தேதி கொடுத்துருக்காங்களோ அந்த தேதியில எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கணும். இப்போ சலுகை நாட்கள்லாம் இதுல கிடையாது, குறிப்பிட்ட தேதியில திரும்ப செலுத்தக்கூடியதா இருக்கும். அடுத்து, வணிக ரசீதினுடைய வகைகள். வணிக ரசீதினுடைய வகைகள் பாத்தீங்கன்னா, தேவை மற்றும் பயன்பாட்டு ரசீதுகள். இந்த ரசீதுல வந்து எப்ப தேவையோ உங்களுக்கு பணம், இப்ப வாங்கிடுறீங்க இந்த வணிக ரசீத, பணம் கொடுத்து வாங்கிடுறீங்க. ஒரு ரசீது வந்து 500 வச்சுங்க, அந்த ரசீத வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அது எப்ப உங்களுக்கு பணம் தேவையோ அப்ப எடுத்துட்டு போய் கொடுத்து பணமாக்கிக்கலாம், அதுல டேட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து, தூய்மை ரசீதுகள் மற்றும் ஆவண ரசீதுகள். தூய்மை ரசீதுகள் அப்படின்னா எந்த வித, இப்போ ஒரு ரசீத வாங்குறதா கூட எந்த இது ஆவணங்களும் அட்டாச் பண்ணாம இருக்கும். இப்ப நம்ம ஒரு பஸ்ல போறோம், டிக்கெட் கொடுக்கறாங்க, அப்ப டிக்கெட் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த ரசீதோ ஆவணமோ அதுல இணைச்சிருக்காது. அதே இப்போ ஸ்கூல் அட்மிஷன் போறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன பண்ணுவீங்க, டிசி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, கூட அட்டாச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எந்த ஆவணங்களும் அட்டாச் பண்ணாம கொடுக்கற ரசீதுக்கு பேரு தான் தூய்மை ரசீது அப்படின்னு சொல்லலாம். உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு ரசீதுகள். இப்ப நம்ம நாட்டிலே வெளியிட்டு நம்ம நாட்டிலே வந்து அதை வாங்கினாங்கன்னா அது வந்து உள்நாட்டு ரசீது. அயல் நாடுகள்ல வந்து வெளியிட்டு நம்ம நாட்டுல இருக்கவங்க அதை கலெக்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நம்ம நாடோ அல்லது வேற ஒரு நாட்டிலேயே அதை வந்து பே பண்ணாங்கன்னா அது வந்து அயல் நாட்டு ரசீதுகள். தனித்துவமான ரசீதுகள். தனித்துவமான ரசீதுகள் பாத்தீங்கன்னா இது வணிகத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுகள். இந்த இருப்பிட மற்றும் வழங்கல் ரசீதுல வந்து வணிகத்துக்கு இல்லாம வேற பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடியது. இது ஒரு பிக் க்வெஸ்சன்ல கூட வருது உங்களுக்கு. இதை நீங்க ஈஸியா இந்த ஹெட்டிங்ஸ் ஒரு 5 ஹெட்டிங்ஸ் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அடுத்து, இது வந்து 3 மார்க்லயும் கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல ஹெட்டிங் மட்டும் எழுதுனா போதும், 5 மார்க்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். அடுத்து, ஒரு 5 மார்க் க்வெஸ்சனும் பார்த்தோம்னா, பணச்சந்தையின் சிறப்பியல்புகள் விவரி. பணச்சந்தையோட சிறப்பியல்பு இதுல பாத்தீங்கன்னா, குறுகிய கால நிதிகள். பணச்சந்தையில வந்து குறுகிய கால நிதிகள் தான் வந்து பயன்படுத்துவாங்க. குறுகிய கால நிதிக்கான பத்திரங்களையும் சொத்துக்களையும் தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வெளியிடுறதும் பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 91 நாட்கள், 182 நாட்கள், 64 நாட்கள் அந்த மாதிரி கொண்ட பத்திரங்களை தான் வெளியிடுவாங்க. ஒரு ஆண்டிற்குள் தான் இருக்கும். இப்போ குறுகிய கால நிதிகளை வந்து திரட்டுவதற்காகவும் இந்த பணச்சந்தை வந்து பயன்படுது. அடுத்து, முதிர்வு காலம். முதிர்வு காலம் நம்ம பார்த்தோம், 1 வருடத்துக்குள்ளதான் இருக்கும். இது குறுகிய காலம், 1 இயர்ன்றது குறுகிய காலம் தான். முதிர்வு காலமும் பாத்தீங்கன்னா 3 மாசம் இல்ல 6 மாசம் இல்ல 1 இயர்க்குள்ளதான் இருக்கும். டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்ல எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பணமாக்கிக்கலாம். பணமாக மாற்றுவது. இதை வந்து உடனடியா என்ன செய்யலாம், பணமா மாத்தலாம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை கொடுத்து பணமா எளிதுல மாத்தலாம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்டும் ஆகாது, குறைந்த செலவுல மாத்திக்கலாம். அப்புறம், முறையான இடம் இல்லை. இந்த பத்திரங்களை மாற்றிக்கொள்ள வந்து சான்றிதழ்களை மாற்றிக்கொள்ள ஒரு முறையான இடம் கிடையாது. போன் மூலமாகவோ அல்லது வாய் வழியாகவோ பேசி முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அடுத்து, துணை சந்தைகள். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இந்த பணச்சந்தைன்றது அது மட்டும் கிடையாது, அது கூட சேர்ந்து பல சந்தைகள்லாம் இருக்கு. அழைப்பு பணச்சந்தை, ஏற்பு சந்தை, மாற்றுமுறை ஆவணச்சந்தை, இந்த மாதிரி சிறப்புடைய பல துணை சந்தைகள்லாம் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து, சந்தையின் பங்கு. இப்ப இந்த சந்தையில பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஈடுபடுறாங்க, ரோல் ஆஃப் மார்க்கெட்ல. இதுல வந்து சென்ட்ரல் பேங்க், அதாவது மத்திய வங்கி, வணிக வங்கி,
வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள், தள்ளுபடியகம், ஏற்பகங்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் வந்து பணச்சந்தையில ஈடுபடுறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இதுல வந்து வணிக வங்கி தான் வந்து மேலாதிக்கம், அவங்க தான் எல்லாத்தையுமே வந்து ஆதிக்கம் செய்யறாங்க. இரண்டாம் நிலை சந்தையின் தேவை, இரண்டாம் நிலை சந்தை வந்து கண்டிப்பா இந்த நிதி சொத்து ஆவணங்களுக்கு தேவைப்படுது, ஒரு சிறப்பான இரண்டாம் நிலை சந்தை வந்து தேவைப்படுது அப்படின்றாங்க. இந்த சந்தை ஏன்னா நிலையான இடம் இல்லை, அப்போ இரண்டாம் நிலை சந்தையில தான் இவங்க வந்து பத்திரங்களை வாங்குதல் விற்பனை செய்யறது பண்றாங்க. அடுத்து நெகிழ்வுத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை பாக்குறப்போ இதுல வந்து நிறைய ஒழுங்குமுறை சட்டங்கள்லாம் இருக்கு, ஆனா அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து அதிக அளவு நெகிழ்வுத்தன்மை இருக்குது. நெகிழ்வுத்தன்மைன்னா மாற்றக்கூடியது, மாற்றக்கூடியதா இருக்கு, அப்படியே இப்படி சொன்னா அப்படியேதான் செய்யணும் அப்படின்னு இல்லை, அதுல வந்து மாற்றக்கூடியதா இருக்கு. ஆனா நிலையான முயற்சி புதிய ஆவணங்களை அறிமுகப்படுத்துறதுல மட்டும் வந்து மாத்த மாட்டாங்க, இந்த நெகிழ்வுத்தன்மையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த 5 மார்க்கு படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுதுங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.